அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 4:33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அநேக இடங்களிலே சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2:3, 4, 10 எல்லாம் அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்படி அவர்கள் சாட்சி சொன்ன இடத்தில் எல்லாம் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாமும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சிகளாய் மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்மேலும் அவருடைய கிருபை கிடைக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். அது எப்படி இருந்தது? பாவத்தில் இருந்தது, சாபத்தில் இருந்தது, பலவீனமா இருந்தோம், வியாதியா இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம். ஆனால் அவருடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்து, நம்மை விடுதலை ஆக்கி, நம்மேல் அபிஷேகத்தை கொடுத்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஆண்டவர் சொன்னபடியாய், மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தன்மையை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக இடங்களிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில காரியங்களை சொல்லுவோமானால், இன்னைக்கு சட்டத்தாலோ, அரசாங்கத்தாலோ, மனிதர்களாலோ, உறவினர்களாலோ, பெற்றோர்களாலோ இன்னொரு மனிதனை மாற்றவே முடியாது, அவருடைய குணங்களை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறபடியால் எத்தனையோ மிகப்பெரிய தவறு செய்தவர்களை கூட அவர் ரட்சித்து அவர்கள் பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி இன்றைக்கும் சாட்சிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, நீங்கள் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் குடும்பத்திலே, உறவினர்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, நீங்கள் அருகாமையில் இருக்கிற மக்கள் மத்தியிலே நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்களானால் பூரண கிருபை உங்கள் மேல் ஆண்டவர் ஊற்ற ஆரம்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் ஒரு சாட்சியாய் மாறும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவியமாய் மாற வேண்டும் என்று நம்முடைய பிரயாசத்திலே, நம்முடைய ஜபத்திலே நம்மை மாற்றி அமைத்து சாட்சிகளாய் இருப்போமானால் தேவ நாமம் மகிமைப்படும். இந்த காலை நேரத்திலே நம்மை நிதானித்து பார்க்கலாம். என் வாழ்க்கையில என்ன சாட்சி குறைஞ்சிருக்கு? நான் எதிலெல்லாம் பலவீனமா இருக்கிறேன்? எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கு? அதை யோசித்து மனம் திரும்புவோம், சாட்சிகளாய் மாறுவோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், சாட்சிகளாய் இருந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் மாறினால் நிச்சயமாய் தேவநாமம் மகிமைப்படும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தது போல நாங்களும் சாட்சி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.